கலைப்புலி தானு தயாரிப்பில் செல்வரன் இயக்கத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிட்ருக்க படம் தான் நானே வருவேன் இந்த படத்தோட போஸ்டர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா சேரில் செம்ம கேஷுவலாக ஜாலியாக உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு புகையை வந்து ஸ்டைலாக விடுற மாதிரியான ஒரு செம்ம கமர்ஷியலான போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த போஸ்டரை பார்த்த உடனே நிறைய பேர் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலம் இந்த படத்துக்கு அதாவது இந்த போஸ்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பும் சர்ச்சை ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் சர்ச்சை ஆகியிருக்கு அன்புமணி ராமதாஸ் மூலம் அல்ல ரஜினி ரசிகர்கள் மூலம் அதாவது இந்த போஸ்டரை பார்த்த உடனே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நடித்த அண்ணாமலை படத்தோட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கோட் சூட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸோட சிகரெட்டை வந்து வாயில் வச்சுட்டு ஸ்டைலாக கெத்தாக உட்காந்துருப்பாரு பின்னாடி புகை சூழ ஸோ இந்த போஸ்டரை தான் தனுஷ் காப்பிடிச்சிக்காரு அப்படின்னு ரஜினி ரசிகர்லாம் சொல்கிறாங்க இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னால் கூட கிட்ட இருக்க வருத்தம் என்ன அப்படின்னா அதாவது ரஜினி சாரோட வளர்ச்சியில் நான் வந்து வளரலை என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு தனுஷ் பலமுறை சொல்லியிருக்காரு ஆனால் அப்படிலாம் சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா ரஜினியோட டைட்டில்ஸு பொல்லாதவன் படிக்காதவன் தங்க மகன் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை படத்தோட ரீமேக் இப்படின்னு எல்லாமே நடிச்சிருக்காரு இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்போ அவருடைய மகள் ஐஸ்வர்யனுடன் பிரிவில் இருக்கார் தனுஷ் எவ்வளோ பேர் வந்து வற்புறுத்தியும் அவருடைய பிரிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பண்ணுற தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை படத்தோட போஸ்டரை மட்டும் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஜினி ரசிகர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களிலே இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுதான் இப்போ இணையதளத்தில் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து தெரிஞ்சே வச்சாங்களா இல்லை ஒரு கேஷுவலாக அந்த படத்தோட கேரக்டருக்காகவே அப்படிப்பட்ட டிசைன் பண்ண போஸ்டரா அப்படின்னு தெரியல ஸோ ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் சரிவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்